Hi friends, welcome back to Patatech TV. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வெளியூர் டிராவல் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா, நம்மளுடைய மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வெறும் 25 ரூபாய் செலவுல நான் ஒரு மொபைல் பாக்கெட் சார்ஜர் ரெடி பண்ணிருக்கேன். இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த பாக்கெட் மொபைல் சார்ஜர் செய்யறதுக்கு 9 வோல்ட் ஹை வாட்ஸ் பேட்டரி ஒன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அடாப்டர்ல இருந்து அவுட் ஆகிற யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளை சென்டர்ல கட் பண்ணி ரெண்டா எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்லீவை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேபிள்ல இருக்கிற ரெட் கலர் ஒயரை நம்ம பாசிட்டிவாகவும் பிளாக் கலர் ஒயரை நெகட்டிவாகவும் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நான் பேட்டரியிலிருந்து வர்ற 9 வோல்ட் டிசி சப்ளையை நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான 5 வோல்ட் டிசி சப்ளையாக மாற்ற நான் ஒரு L7805CV வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பேட்டரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஎஸ்பி கேபிள் அசம்பிளி பண்ணுறதுக்காக நான் ஒரு பிவிசி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்றதுக்காக ஒரு கனெக்டர் பின் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வோல்டேஜ் ரெகுலேட்டரோட ஃபர்ஸ்ட் இன்புட் பின்ல பேட்டரி கனெக்டர்ல இருந்து வர்ற பாசிட்டிவ் ஒயரை சால்டர் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் நான் பேட்டரியில இருந்து வர்ற நெகட்டிவ் ஒயரை வோல்டேஜ் ரெகுலேட்டரோட கிரவுண்டோட சால்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மல்டிமீட்டரை டிசி மோடில் போட்டுட்டு பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணுறேன். 8.9 ஆல்மோஸ்ட் 9 வோல்ட் இருக்கு. இப்போ நம்ம சால்டர் பண்ணி வச்சிருக்கிற கனெக்டரை பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டரோட இன்புட் அவுட்புட் வோல்டேஜை செக் பண்ணலாம். வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இன்புட் வோல்டேஜ் 8.8 வோல்டும் அவுட்புட் வோல்டேஜ் 5 வோல்டும் கரெக்டாக கிடைக்குது. இப்போ நம்ம மைக்ரோ கேபிளோட பாசிட்டிவ் நெகட்டிவையும் யூஎஸ்பி கேபிளோட பாசிட்டிவ் நெகட்டிவையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசிட்டிவ் கேபிளை வோல்டேஜ் ரெகுலேட்டரோட அவுட்லேயும் நெகட்டிவ் கேபிளை வோல்டேஜ் ரெகுலேட்டரோட கிரவுண்டலையும் சால்டர் பண்ண போகிறேன். நான் எல்லா ஒயரையும் சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். தேவையில்லாமல் இருக்கிற கேபிளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மெட்டீரியலை ஒரு பிவிசி பாக்ஸ்க்குள்ள குளூ கன் வச்சு ஒட்டி அசம்பிள் பண்ணிக்க போறேன். பேட்டரியோட கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
பிவிசி பாக்ஸோட ஒரு சைடில் அடாப்டரில் சொருகிற மாதிரி யுஎஸ்பி போர்ட்டும், மறு சைடில் மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி மைக்ரோ யுஎஸ்பி போர்ட்டும் ஹோல்ட் பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாக்கெட் மொபைல் சார்ஜரை ஒரு மொபைலோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏறுதான்னு பார்க்கலாம். மொபைல் நல்லாவே சார்ஜ் ஆகுது. இந்த பாக்கெட் மொபைல் சார்ஜரில் சார்ஜ் குறையும் போது நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம்.